Example is verify whether A success is 20, 22, 23, 24, B success is 25, 30, 40 and 45 are disjoint sets. Disjoint sets na mainna verify karna na mainne types of set la paato onla. Disjoint set na idhre endhe thum kaam na element thevna irikan paakna bilna na disjoint set the. Agar na mainna karna ka verify karna. So given na inge A set 20 22, 23, 24. B set is 25, 30, 40, and 45. So now we can check that is A intersection B. Namanna check on B na A intersection B. Abhi check on A intersection B na. Enna adhu common element edana irukka check pandradha A intersection B na namakku theriyum set operation la intersection enna idu rendu common ana element edana irukka nu paakanum idhila rendukku common ana element irukka ipo 20 22 23 24 intersection A set B set is 25 30 40 and 45 so inga vandu paathana ரெண்டுத்துல இன்டர்செக்ஷன்னா என்ன அப்படின்னா ரெண்டு காமனான எலிமெண்ட் எதுனா இருக்கான்னு பாருங்க காமனா எதுனா இருக்கா பாருங்க 20 அதில் இருக்கா இல்லை 22 நோ 23 இல்லை 24 இல்லை ஸோ காமனான எலிமெண்ட் எதுவுமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம் எம்டி செட்டு ஸோ இது எம்டி செட் டியூ டினோட் பண்ணலாம் ஆர் இப்படியும் நம்ம என்ன பண்ணலாம் டினோட் பண்ணலாம் அது ஸ்பை செட்டு ஸோ ரெண்டுக்கும் ஏ செக்ஷன் பி இஸ் நாட் தட் இஸ் எம்டி செட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ரெண்டுமே வந்து A and B are disjoint sets. Okay, wow. So in the intersection, is intersection the empty and the shape in a way. I'm gonna tell you that disjoint sets and tell you. So next example, one here. Write down the proper set of A. Proper set na subset na so na. இப்போ இந்த செட்டு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு எல்லா சப்செட்டையும் எழுதணும் அதுதான் ப்ராப்பர் செட்டு சார் தட் இஸ் பவர் செட் ஓகேவா இப்போ கிவன் செட்டு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே ஏ செட்டு ஏ பி சி ஸோ இதுக்கு நம்ம எல்லா சப்செட்டையும் நம்ம எழுதணும் எப்படி எழுதுது பவர் செட்டு நம்ம எப்படி டினோட் பண்ணோம் பி ஆஃப் ஏ செட்டில் பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் செட்டில் பி ஆஃப் ஏன்றது பவர் செட்டு ஓகேவா பவர் செட்னா என்ன இப்போ இந்த செட்டுக்கு என்னெல்லாம் சப்செட் வருமோ அதை நம்ம எழுதணும் ஓகேவா எப்படி எழுது நான் முதல்ல சொல்லிட பாருங்க டூ எலிமெண்ட் ஆனாலும் சரி த்ரீ எலிமெண்ட் ஆனாலும் சரி ஃபோர் எலிமெண்ட் ஆனாலும் சரி நான் முதல்ல எழுதுகிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் அதை பார்த்துக்கலாம் இப்போ இங்கே பார்த்தோன்னா இப்போ எல்லா ஒரு செட்டுக்குமே எம்டி செட்டு முதல்ல எழுது எம்டி செட்டு ஒரு செட்டு ஓகேவா எம்டி செட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறேன் ஒரு பவர் செட்டை போட்டு முதல்ல அதுக்கப்புறம் சிங்கிள் சிங்கிள் எலிமெண்ட்டா ஓகேவா இப்போ ஏ தனியாக ஒரு செட்டு அப்புறம் பி தனியாக ஒரு செட்டு அதுக்கப்புறம் சி தனியாக ஒரு செட்டு ஆச்சா ஸோ நெக்ஸ்ட்டு டூ டூவா டூ டூ செட்டாக நம்ம என்ன பண்ணோம் மறுபடியும் செட் ஃபார்ம் பண்ணோம் ஏ கமா பி அண்டு ஏ கமா பி ஆச்சா அதுக்கப்புறம் ஏ கமா பி ஆச்சா அதுக்கப்புறம் ஏ பி கமா சி பி கமா சி ஆச்சு அதுக்கப்புறம் ஏ கமா சி இந்த மாதிரி ஆர்டர் மாற்றி மாற்றி போட்டாச்சு டூ டூவா அதுக்கடுத்தது ஃபுல் செட்டியும் இப்போ அதுக்கடுத்து டூ டூ ஆச்சு ஒன் சிங்கிள் சிங்கிள் எலிமெண்ட்டாக எழுதியாச்சு டூ டூ எலிமெண்ட்டாக எழுதியாச்சு அதுக்கப்புறம் இப்போ ரிமைண்டர் வந்து இப்போ ஆல்ரெடி அதில் இருக்கிறது த்ரீ எலிமெண்ட்ஸ் தான்ல அப்போ டோட்டலாக ஃபுல் எலிமெண்ட்டையும் ஒரு செட்டை நம்ம எழுதிடணும் ஓகேவா ஃபுல் செட்டியும் ஏ கமா பி கமா சி இதுதான் வந்து பவர் செட் ஆஃப் தட் இஸ் ஃபுல்லாக டோட்டல் இப்போ இங்கே ஓப்பன் பெரிய ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணது இங்கே கவலி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க உள்ளுக்குள்ள ஒவ்வொரு செட்டுக்கும் என்ன பண்ணுவாங்க க்ளோஸ் பண்ணோம் ஓகேவா ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா சார் இது எப்படி சார் நம்ம செக் பண்ணுறது நான் போட்டது கரெக்டாக செக் பண்ணோம் இப்போ டூ எலிமெண்ட் டூ செட் டூ எலிமெண்ட் இருக்குது த்ரீ எலிமெண்ட்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபோர் எலிமெண்ட்லாம் வந்துச்சுன்னா அது எப்படி சார் எழுதுறது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது என்ன அப்படின்னா இப்போ நம்பர் ஆஃப் பவர் செட் தட் இஸ் நம்பர் ஆஃப் சப்செட்னு வச்சு நம்பர் ஆஃப் சப்செட் அதுக்கு என்ன ஃபார்ம் அப்படின்னா டூ பவர் எம் சொல்லுவோம் இவர் இங்கே வந்து எம்னா என்னன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் த செட் ஓகேவா இப்போ இதில் எத்தனை இப்போ என் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப்னா என் ஆஃப் ஏ எத்தனை இருக்குது ஆல்ரெடி தெரியும் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் நம்ம ஃபைன் பண்ணுறது இதில் எத்தனை எலிமெண்ட் இருக்கு கவுண்ட் பண்ணோம் ஒன் டூ த்ரீ எலிமெண்ட் இருக்குல்ல இதுதான் எம் ஓகேவா ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா
2 power m னு சொல்லிருக்கோம்ல mன்றது இங்க என்ன அப்போ 3 அப்போ என்ன வரும் 2 power 3 போடுனீங்கனா 2 into 2 into 2 என்ன வரும் 2 to 4 power 2 சார் 8 8 எலிமெண்ட் உங்களுக்கு இருக்கும் செக் பண்ணிக்கோங்க 1 2 3 4 5 6 7 8 சோ இந்த மாதிரி இருந்துச்சுனா